ஏம்பா பொண்ணு பாண்டி மீனா இல்லையா? இல்ல மாமா. ஏம்பா மருது? வேற எதையும் கேட்காதீங்க, குன்னுங்குடியில கல்யாணம், குடும்பத்தோட வந்துருங்க. இவ்வளவு சிறுசா இருக்கு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா. நான் வரேன். என்ன கட்டிக்கணும் ஆசைப்பட்ட ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டே. நீ தாமா என்ன மன்னிக்கணும். போற நேரத்துல உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிற, நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னமா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா மாமா, உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தியா அனுப்பி வைக்கணும். பாப்பா தப்பில்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவன் நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு, மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாது. ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை. பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. வரேன்பா. டிரைவர் பார்த்து கூட்டிட்டு போப்பா. பை பை. பையன் கருப்பா இருந்தாலும் களையாவே இருக்காமா. அதா வலிக்கு மாமா மிதிச்ச மிதியில உடம்பெல்லாம் கட்டு கட்டா வீங்கி போச்சு. அடி அத்தாடி, எம்புட்டு வலி அப்பா. ஏண்டி, ஆசைப்பட்டவனை கட்டிக்கிறதுனா அம்புட்டு சுழுவாவா நடக்கும்?
அடியும் மிதியும் தாங்கிக்கிட்டா வேணும். அம்மா பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணிச்சிருந்தேன், அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்பிள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போட் மெயில் வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. அச்சா, இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடு பட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும். இறக்குற மாப்பிள, இறக்குற. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைராதான். அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டீங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கங்க. பஞ்சாயத்து பஞ்சராயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வரீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்ள, நான் என்ன போய் துணைக்கு படுத்துறேன். ஏ, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. அச்சா, உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது? அது சரி, பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. ஏயா, இப்படி ஒரே கரைச்சலா இருந்தா எப்படியா பேசுறது? ஏயா கூச்சல் போடுறீங்க? பிரசிடென்ட் ஐயா சொல்றத கேளுங்க. பாண்டி மீனா கட்டிக்கிட்டது திருட்டு தாலி, அத கலத்தனம்னு மருது சொல்றது மட்டும் இல்ல, நடந்தது கல்யாணமே இல்ல. நான் இவ புருஷனும் இல்ல, இவ எனக்கு பொண்டாட்டியும் இல்லன்னு இந்த கூட்டத்துல முடிவு பண்ணி ஆகணும். ஏமா நீ என்ன சொல்ற? ஊர் பெரியவங்க எல்லாரையும் கும்பிடுறேனுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிடுறேன், இது சத்தியம். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சதில்லைங்க. அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு. அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டும் புட்டு இல்லைங்க. அவரே என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துலதான் அப்படி செஞ்சு இந்த தாலிய கட்ட வச்ச. வேற ஒருத்தி நான் கட்டிக்கிட்டா என்ன நீ கொலை கூட செஞ்சிருவா கேட்ட? அதுவும் என் மேல உள்ள ஆசையில அப்படிதான? அப்படி சொல்லாதீங்க மாமா. உங்களை ஒரு ஈ எறும்பு கடிச்சா கூட நான் அப்படியே துடிச்சு போயிடுவேன்னு தெரியுமில்ல. பசப்புறதெல்லாம் வச்சுக்காத, அவங்களுக்கு பதில் சொல்லு. திருட்டு நாய். நான் கடைசிய சொல்றதுதான், நான் செஞ்சது தப்புனா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் கழுத்துல இருக்கிற தாலியில யாராவது கை வச்சீங்க விட்டுருவேன். அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு. நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம். இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ண வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபணு மீசையை முடிக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி? அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம், நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலியை கலத்துறது பெரிய பாவம். சாதாரண பாவம் இல்ல, பஞ்சமா பாதுகாப்பு. கை வச்சுங்க, கைய இல்லாம போவீங்க. அதனால பாண்டி மீனா கழுத்துல கட்டின தாலி அவ கழுத்துலதான் இருக்கும். அதை கலத்துறதுக்கு கட்டினவனுக்கு கூட உரிமை இல்ல. கிடையாது கிடையாது, கை வைக்க சொல்லு பாப்போம். ஆக இவதான் என் பொண்டாட்டி, இவ கூட தான் வாழ்ந்தாகணும், அதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்றீங்க அப்படித்தானே? இல்லப்பா, அதையும் நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இது உன் சம்மதம் இல்லாம நடந்த கல்யாணங்கிறதுனால நீ உன் இஷ்டப்படி யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தடுக்க இங்க யாருக்கு உரிமை இல்ல. அந்த பொண்ணு ஒரு வேலைக்காரியா வச்சு இருந்துட்டு போட்டுமே, அதை மூலிக்கழுத்த அலைவிடக்கூடாதுங்கிறதா பஞ்சாயத்தாரோட தீர்ப்பு. பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள மருது, நான் பேசுறது கரெக்ட் தானே? நான் எப்பவுமே ஓம் பக்கம் தான். என்ன புடிச்சு கொண்டு போங்கடா. மாமினா, தம்பி நீ பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அது வந்து பா பேசாத,
உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூட பிறந்த பாசத்தை விட வளர்த்த பாசம் தான் பெருசா போச்சு. முட்டாள்தனமா உன்னை போய் அக்கா அக்கான்னு உசுறு விட்டுக்கிட்டு தம்பி. என்ன நீ அப்படி கூப்பிடுறது? இதுதான் கடைசி தடவை. நீ எனக்கு அக்கால இருக்கிறத விட மாமியார இருக்கத்தான ஆசைப்பட்ட. அப்படி இருந்துட்டு போ. இனிமே நமக்குள்ள இருக்கிற அக்கா தம்பிங்கிற உறவு என்னையோட அருந்து போச்சு. தம்பி, நான் செஞ்சது வேணா குத்தமா இருக்கலாம்ப்பா, அதுக்காக எப்பட்டு பெரிய தண்டனை கொடுத்துறாதப்பா. இது தண்டனை இல்ல. பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சவள நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளும் நானும் சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கதான் போற. அதான் அவனுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. என்னால தானே உனக்கு இம்புட்டு கஷ்டம். பொண்ணா பிறந்துட்டாலே கஷ்டம் தான். சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். எங்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தத்திர தச்சிர போறீங்க? வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு. அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதம் பண்ணி ஜாக்கெட் வச்சிருக்க. அவ பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்ற. குத்து மதிப்பா தச்சு. எழுத்து பேசுறியா? எழுத்த பேசுறா? உன்னே விடுவ. குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பிட்டு இருக்க. அப்படித்தானே? கூச விட்டு பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல கிடைச்சிங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்க இல்ல? ஆமா, முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்ச. குறைச்சு தைக்கிறத நீ பாட்டிக்க. அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச. உன்னை கொண்டே விட ஒண்ணு போட போட முதலாளி போங்கண்ணே.